Welcome to AutoCAD tutorial number 156. Fixed constraint, fixed point constraint option பத்தி பார்க்கலாம். Okay, இந்த option எப்படி access பண்ணலாம் அப்படின்னா GC fix னு டைப் பண்ணிட்டு enter கொடுக்கலாம். அப்படி இல்ல geometry constraint ல சோ இந்த log symbol வந்து click பண்ணலாம். அப்படி இல்ல ribbon ல parametric tab ல சோ log symbol வந்து click பண்ணலாம். அப்படி இல்ல menu bar ல parametric ல போய் geometry constraint ல போய் fix அப்படினு கொடுக்கலாம். Okay, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆப்ஷன் உள்ள இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கமெண்ட் வந்து ஆப்போசிட். ஸோ பாயிண்ட் வேணும் அப்படின்னா டைரெக்டாக கிளிக் பண்ணணும், ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னும் போது ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கன்ஸ்ட்ரெயின் பற்றி போகலாம். எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மூவ் பண்ண முடியுது, ரொட்டேட் பண்ண முடியுது, ஸோ எல்லாமே பண்ண முடியுது. இதே நான் வந்து கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டேன் அப்படின்னா மூவ் ரொட்டேட் எதுவுமே பண்ண முடியாது, அதாவது லாக் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதோட சிம்பிள் இண்டிகேட் பண்ணுறது. ஓகே, எக்ஸாம்பிள் ஜிசி ஃபிக்ஸில் போயிட்டு ஆப்ஜெக்ட் உள்ள போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து லாக் கன்ஸ்ட்ரெயின், அதாவது ஃபிக்ஸ்டு கன்ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து மூவ் பண்ணுற அப்படின்னா என்னால் வந்து பண்ண முடியாது. ஸோ ரொட்டேட் பண்ணுற அப்படின்னா என்னால் வந்து பண்ண முடியாது. ஓகே, இதே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்றது போகலாம். ஸோ லைன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஜிசி ஃபிக்ஸில் போயிட்டு டைரெக்டாக கிளிக் பண்ணுறேன். எந்த பாயிண்ட் வேணுமோ, எந்த பாயிண்ட்டில் அப்ளை பண்ணணுமோ அந்த பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மூவ் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். ஸோ அனதர் பாயிண்டில் நம்ம வந்து அன்லாக்கில் தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஆர் ஸ்ட்ரெச்சும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் பாலிலைன் ஸ்ப்ளைனுக்கு வந்து இது வந்து அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் சர்க்கிள், ஆர்க், எலிப்ஸுக்கு பார்க்கலாம். எலிப்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஜிசி ஃபிக்ஸில் போயிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு எலிப்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். சேம் ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆர்க் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, அங்கே பார்த்த மாதிரி தான் சேம் டோட்டல் ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் இது வந்து நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் வந்து பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் இதோட ரேடியஸ் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் என்னால் வந்து பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே வந்து 1 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் ப்ராப்பர்ட்டிஸில், பட் ஆனால் எனக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஆகலை. ஸோ சர்க்கிளுக்கும் அதே தான். ஸோ இப்போ இதோட ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது, மூவ் பண்ணாலும் நமக்கு வந்து மூவ் ஆகுது. எலிப்ஸுக்கும் அதே தான், மூவ் பண்ணால் மூவ் ஆகாது. ஓகே, இதே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அனதர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சர்க்கிளுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே, ஜிசி ஃபிக்ஸில் போயிட்டு ஸோ இப்போ டைரெக்டாக பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். எந்த பாயிண்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் மட்டும் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ நம்மளால் மூவ் மட்டும்தான் பண்ண முடியாது, பட் ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா ரேடியஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, குவாட்ரன்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அன்லாக்ல இருக்கிறதால நம்ம வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஃபிக்ஸ்டு கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணதும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், பட் நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகும் எனக்கு. சேம் லைனுக்கு அதே தான், ஸ்ட்ரெச் வந்து ஆகும், அது வந்து ஃபிக்ஸ் கமெண்டில் வந்து வராது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.